ஹாய், ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வேற்று கிரக வாசிகளை பத்தி தான், அதாவது ஏலியனை பத்தி தான். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஏலியனை பத்தி தெரியும், ஆனா நிறைய விஷயங்கள் ஏலியனை பத்தி ஒரு கான்ஃபிடென்ஷியலா ரகசியமாக மெயின்டைன் பண்ண போடுது இந்த உலகத்துல. இப்போ 2 மாசமா ஏலியனை பத்தி அதிகமான பேச்சு இருக்கு, அது எங்க எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள போய் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஆமாங்க, ஏலியன் வந்து பூமிக்கு வந்து விசிட் பண்ணதா ஒரு வகையான கான்வர்சேஷன், அதாவது ஒரு பேச்சு இப்போ போயிட்டு இருக்கு. அது எங்க எப்படின்ட்டு நான் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஏலியனை பத்தி உங்களுக்கு சொல்றேன். நம்மளுக்கு ஏலியனை பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். இதுக்கு முன்னாடி ஏலியனை ஒரு படத்துல பார்த்துருக்கோம், ஹாலிவுட் படத்துல தான் மெயினாக பார்த்துருக்கோம். அதுல ஏலியன் வந்து பூமிக்குள்ள வர்றதும், அதுக்கு அதனால பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கும் ஏலியனுக்கும் சண்டை வர்றதும், அவங்களோட டெக்னாலஜி நம்மளோட டெக்னாலஜியை விட ரொம்ப கம்மியா இருக்கிறதும், இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே மூவிஸை நம்ம பார்த்துருப்போம். ஆனா ஏலியனை இது வரைக்கும் யாரும் நேரில் பார்த்துருக்காங்களா? அப்படி பார்த்துருந்தா அவங்க உயிரோடு இருப்பாங்களா? எல்லாமே கேள்விகள், அதாவது 100 பில்லியன் குவஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. இதுக்கு ஆன்சர்ஸே சொல்ல முடியாது, இருந்தாலும் அது பெரிய கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அதனால ஏலியன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே மூவிஸ் ரிலேட்டடில் தான் இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க ஏலியன் வந்து ஒரு பிளேட், அதாவது பறக்கும் தட்டில் தான் வந்தது, சில மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கற்பனை கதைகளில் வேணால் நம்ம நம்பலாம், ஆனால் எந்த ஒரு விதத்துலையும் இது வந்து நிர்ணயிக்கப்படாத ஒரு விஷயம், இது கற்பனை கதைகள் மட்டுமே என்றது தான் உறுதியான விஷயமா இந்நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம். ஆனால் ஏலியன் சில ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டையும் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எகிப்தில் பிரமிட் இருக்குது, பிரமிடோட ஷேப்பு அந்த பாயிண்ட் ஷேப் வந்து ஏலியனோட ஹெல்ப்பில் தான் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய கற்கள்லாம் எப்படி அவங்க மேலே தூக்கிட்டு போய் வச்சுருப்பாங்க? கண்டிப்பாக மனுஷங்களால் முடியாது, ஏன்னா அந்த டைம் டெக்னாலஜி கம்மி, தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அந்த டைமில் கிடையாது. அப்படி இருக்கும்போதும் அவ்வளோ பெரிய கற்கள்லாம் எப்படி மேலே போச்சு அந்த பில்லர் கட்டுறதுக்கு, அந்த பிரமிட் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு வந்து ஏலியனோட ஹெல்ப் இல்லாம அப்போ இருந்த மக்கள் அதை பண்ணிருக்க முடியாது. சில கோயிலோட தனித்துவத்தை நீங்க பார்த்திருக்கலாம், நிழல் இல்லாத இருக்கும். அந்த மாதிரியான அக்யூரேட் பாயிண்ட்ல எப்படி வந்து மனுஷங்களால கட்ட முடிஞ்சது? ஒரு டெக்னாலஜி இருக்கிற இந்த காலத்திலேயே அந்த அளவுக்கு யோசிக்க முடியாத போது அப்போ எப்படி இவ்வளவு தூரம் யோசிச்சாங்கன்ற ஒரு விஷயத்த ஏலியனோட கம்பேர் பண்ணி ஏலியன் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிக்கிறது தப்பு இல்லை, அந்த டைம் அப்படி நடந்ததுன்னா அது யாராலையும் சொல்ல முடியாது ஏலியன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஆனால் சில ப்ரூஃபால நம்மளால சொல்ல முடியும் ஏலியனுக்கும் மனுஷங்களுக்கும் வாழ்ந்த மனுஷங்களுக்கும் சில தொடர்புகள் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், சில விஷயத்தால நம்மளால கணிக்க முடியுது நம்ம தனிமையா இல்லை, அதாவது இந்த பிரபஞ்சத்துல பூமியில மனுஷங்க மட்டும்தான் இல்லை, பூமியை தவிர்த்து இருக்கிற உலகங்கள்ல ஏலியன் வாழ்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கணிப்பு தான். இதை பொறுத்த மட்டும் இல்லை, இப்போ நவம்பர் டிசம்பர் மாதம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா யூஎஸ்ல உட்டான்ற மாநகரத்தில் ஒரு பாறைகள் நிறைந்த ஒரு இடம் இருக்கு, அங்கே ஒரு டூரிஸ்ட் போறாரு. அந்த டூரிஸ்ட் என்ன பண்றாருன்னா வீடியோ பிடிச்சிக்கிட்டே போறாரு. இப்படி வீடியோ பிடிச்சிக்கிட்டே போகும்போதோ ஒரு பாறை முழுசா இருக்கிற ஒரு இடத்துல வந்து 11 அடி இருக்கிற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆன ஒரு பில்லர் இருக்கு. அதுல வந்து எழுத்துக்களும் இருக்கு, அந்த எழுத்துக்கள் எந்த ஒரு பாஷையும் சேராத ஒரு எழுத்துக்களா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பில்லர் வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்படுது. அவர் வீடியோ எடுக்கிறாரு, இது நியூஸ் இந்த மாதிரியான பீப்புள் கிட்ட போகுது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் பிரைவேட் ஏஜென்சின்னு சொல்லி அங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க. ஆராய்ச்சியில இது யாராலும் கணிக்க முடியல, இவ்வளவு பெரிய பில்லர் எப்படி இங்க வந்தது, யார் இந்த பில்லரை நட்டு வச்சதுன்ட்டு அவங்களால கொஞ்சோட கணிக்க முடியல. கவர்மெண்ட்டுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியல, எந்த ஒரு கேமராலையும் இதை பத்தி ரெஜிஸ்டர் ஆகல. இதை பத்தி நியூஸ் வந்துச்சு, எல்லாம் ஓகே, யார் இதை பண்ணதுன்ற அப்பவே மிஸ்ட்ரியா பேசிட்டு அந்த டைம் ஏலியன் தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பில்லர் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹைட் அண்ட் சீக் கேம் யாரோ விளையாடுறாங்க, யாரோ வச்சு யாரோ எடுக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு. ஆனா இதே மாதிரி ஒரு பில்லர் யூஎஸ்ல சில சில இடங்கள்ல தென்பட்டிருக்கு, உடனே அது வந்து காணாமையும் போயிருக்கு. சரி, இது யூஎஸ்ல தான் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது யூகேலயும் நடக்குது, அதாவது இங்கிலாந்து லண்டன்லயும் இந்த மாதிரியான பில்லர் வந்தது. எங்கடா இது திடீர்னு இந்த மாதிரி பில்லர் வருது, யார் எடுத்துட்டு வந்து வைக்கிறா, ஒரு கேமராலயும் இது கேப்சர் ஆகாம எப்படி வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த அந்த பீரியட்ல இத்தாலி ரொமானியா
பகுதியில் ஒரு மலைப்பகுதியில் இந்த மாதிரியான ஒரு பில்லர் வந்தது. எங்கே இது எங்கேருந்து வருது, ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க, யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது யாராலையும் கண்டே பிடிக்க முடியல. எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 11 ஃபீட்டில் இருக்கிற இந்த மாதிரி பில்லர்ஸ் எல்லாமே மலைப்பகுதியில் மட்டும்தான் காணப்பட்டது. ஆனால் திடீர்னு இது நிலப்பகுதியிலையும் தென்பட ஆரம்பிச்சது. சில இடத்துல சில தெருவிலையோ இல்லைன்னா சில பகுதியிலையோ இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான 11 ஃபீட் மோனோலித் வந்து எல்லா இடத்துலையுமே நிற்கிற மாதிரி இருந்தது. ஆனால் திடீர் திடீர்னு அது வந்து காணாத போயிடுது. இதை வந்து எப்படி மக்கள் பார்த்தாங்கன்னா, ஏலியன் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அமைக்குது, இது வந்து டெலிகம்யூனிகேஷனாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோன் பண்ணுறோம், இன்னொருத்தவங்க ஃபோன் எடுக்கணும், அதுக்கு நடுவில் இருக்கிறது டவர். டவர் மாதிரி இது வந்து ஏலியனுக்கும் பூமியில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை பூமியில் இருக்கிற சில விஷயங்களை ஏலியன் கற்றுக்கிறதுக்கோ இல்லைன்னா பூமியில் இருக்கிற மனுஷங்களை பற்றி ஆராயறதுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தோன்றதும் அது மறையிறதுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கற்பனையாக இதை நிர்ணயிக்கிறாங்க. சில பேர் யாரும் ஒரு வியாபார ரீதியாக ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ப்ரொமோஷனோ இது ரீதியாக கொடுக்க போகிறாங்க, அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை மக்களை ஏமாற்றுறதுக்காக இல்லைன்னா ஒரு கான்ஸ்பிரசி கிரியேட் பண்ணுறதுக்காக யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு சில பேர் பட்டவங்க சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி மூலியமாகவும் எந்த ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி மூலியமாகவும் எந்த ஒரு விஷயத்தும் நிலையா சொல்லலை, அதாவது இதுதான் அதுதான் சொல்லவே இல்லை. இது ஜஸ்ட் கற்பனை யாரும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுது. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஏலியனை பத்தி பராக் ஒபாமா கிட்ட க்வெஸ்சன் கேட்கும் போதும் ஒரு நிருபர் ஒரு க்வெஸ்சன் கேட்கிறாரு, உன் ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன். இது எப்படி இருந்ததுன்னா பே இருக்கா இல்லையான்னு கேட்ட கேள்வி மாதிரி இருந்தது பராக் ஒபாமாக்கு. அதுக்கு பராக் ஒபாமா சிரிச்சுட்டு ஒரே விஷயம் சொல்லிட்டாரு, இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல அப்படின்ட்டு. இதோட அர்த்தம் என்ன புரியுதுன்னா, பராக் ஒபாமாக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், அந்த விஷயம் கான்ஃபிடென்ஷியலா இருக்கு, அதை பத்தி சொன்னா ஸ்பேஸை பத்தி க்வெஸ்சன் கேட்கிற மாதிரி இருக்கும், இந்த விஷயத்துல நம்ம பதில் சொல்ல தேவையில்லைன்றதால அவரு அந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருக்கலாம். ஆனா இதே மாதிரியான கேள்வியை நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கிட்டையும் கேட்டாங்க ஒரு நிருபர். அப்படி கேட்கும் போதும் டொனால்ட் ட்ரம்ப் அதை மழுப்பி, ஆமா இதுல எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயத்துல கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான், ஆனா அதை பத்தி என்னால இப்பதைக்கு சொல்ல முடியாதுன்ட்டு பராக் ஒபாமா மாதிரியா அவரும் சொல்லி முடிச்சுட்டாருன்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மூணில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட குரூப் வந்து மூணுக்கு போய் விசிட் பண்ணுச்சு. மூணுக்கு போய் விசிட் பண்ணும் போதும் முதல் மனுஷன் பூமியில் கால் வச்சாங்க. ஆனால் அந்த டைமும் ஏதோ ஒரு டாப் சீக்ரெட் வந்து கிளாசிஃபைட் ஆகி மறைக்கப்பட்டது, பூமியில் இருக்கிற மக்களுக்கு தெளிவாக சொல்லாத மறைக்கப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முதல் முறையை பூமியில் இருந்து நிலவுக்கு போய் நிலவில் கால் வச்ச மனுஷங்க எதையோ பார்த்துருக்காங்க, அந்த விஷயம் அந்த இடத்துல ஏதோ இருந்திருக்கு, ஆனால் அதை மறைக்கப்பட்டதுன்ற ஒரு பொருளையா சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா நிலவுல ஏதோ ஒரு ஏலியனோட சிம்டம்ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை அந்த டைம் பார்த்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் போக நிறைய மெடிக்கல் ரிசர்ச் பண்ண மாதிரியான காட்சிகளும் அமைக்கப்பட்டு 1970s to 1980s வரைக்கும் ஏலியன்ஸை பற்றி பேசியிருக்காங்க. பொதுவாக யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பறக்கும் தட்டுலையோ இல்லைன்னா வித்தியாசமான ஸ்பேஸ் ஷிப்லையோ ஏலியன்ஸ் வந்துட்டு பூமியில் வந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கும் அமெரிக்கன் பீப்புளுக்கும் ஏதோ ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த சில கால மாதங்களுக்கு முன்னாடி பென்டகன் அமெரிக்காவில் இருக்கிற மிலிட்ரி தளமான பென்டகன் என்ன வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குதுன்னா, நேவி ஃபோர்ஸஸ் அதாவது யூஎஸ் நேவி ஃபோர்ஸஸ் ரோந்து பணியப்போ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஒன்று பறக்கிறத பார்த்துருக்காங்க. அது ஃப்ளைட்டும் கிடையாது, ஹெலிகாப்டரும் கிடையாது, எந்த வார் ஃப்ளைட்டும் கிடையாது, அது ஒரு பறக்கும் தட்டு மாதிரி இருக்குது. லாங் சைட்டிலேருந்து நேவி ஃபோர்ஸஸ் வந்து ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணிவிட்டு அதை வந்து சோல்ஜர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவை வந்து பென்டகனே ரிலீஸ் பண்ணியிருந்தது சில கால மாதங்களுக்கு முன்னாடி. அதை பற்றி பெரிய லெவல் வந்து பேசப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும். அது உண்மையில் யூஎஃப்ஓ சைட்டிங்கா இல்லைனா யாராவது வந்து வேணுக்கிட்டமே ஒரு விஷயத்தை பறக்க வச்சு இது மூலியமா பேச்சு பொருளா மாத்துறாங்களா இந்த சோசியல் மீடியால அப்படின்னு அந்த டைம்ல டிஸ்கஷன் ஆச்சு. பட் ஆனா பென்டகனே இந்த விஷயத்த ரிலீஸ் பண்ணதால ஏலியனை பத்தி ஆராய்ச்சியும் அதை பற்றியான கேள்விகளும் அதை பற்றியான டிஸ்கஷனும் நிறைய லெவலில் எழுப்பப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்கஷன் மூலியமாக நிறைய விஷயங்கள் ஏலியனை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு அது மூலியமான ரிசர்ச்சஸ்களும் அதிகமாக வந்து எடுக்கப்பட்டது. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூன் லேண்டிங்கை பற்றி தான். மூன் லேண்டிங்கில் என்ன மாதிரியான ஒரு டாப் சீக்ரெட் மறைக்கப்பட்டது, அது இல்லாமல்
ஆன்சஸ்டர் காலத்தில், அதாவது ஏஷியன் ஏலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் பிரமிடுக்கு ஹெல்ப் பண்ணதும் இல்லை பல விதமான பில்டிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணதும் ஏலியன்ஸ் தான்ன்றத சில சில குறிப்புகளை பேஸ் பண்ணி ஏலியன்ஸை பற்றி ஒரு நல்ல குறிப்புகளை தான் நம்ம ரிசர்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். எல்லையே இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் நம்மளால் கணிக்கவே முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான பிரபஞ்சத்தில் உலகம் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, உலகத்தை சுற்றியே 9-10 பிளானட்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா வருஷம் வருஷம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. சூரியனை சுற்றி இந்த அளவு, சூரிய குடும்பத்தை சுற்றி இந்த அளவுக்கு பிளானட் சுற்றுதுன்னா இந்த பிரபஞ்சம் எல்லையே இல்லாத இன்ஃபினிட்டி அந்த இடத்துல வந்து என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. பூமியில் மட்டும்தான் உயிரினம் வாழுதுன்னு மக்களோட நம்பிக்கை, அதாவது ஒரு மனுஷனோட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள், ஸ்பேஸ்ஷிப், அதாவது ஏலியனோட பறக்கும் தட்டு, அதாவது இந்த மாதிரியான சைட்டிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மோனோலித் மாதிரியான அப்பியரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதும் நம்ம தனிமையாக இல்லைன்றது சில சமயம் தோன்றினாலும் நம்ம மக்களோட மனநிலைமையை யோசிச்சு பார்த்தா இது கண்டிப்பாக மனுஷர்களால் செய்யப்பட்ட ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். இந்த மோனோலித்த மாதிரியான ஒரு கேசஸ் எல்லாமே இது வந்து ஏலியன்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் பூமின்றது ஒரு சின்ன பிளானட்டு தான் கம்பேரிட்லி, பக்கத்தில் இருக்கிற ஜூபிட்டரோ மற்ற பிளானட் சேட்டனோ கூட. அப்படி இருக்கும்போதும் பூமியில் மட்டும்தான் விசேஷமாக மனுஷங்க இருக்கணுன்றதுலாம் எந்த நிலைமையிலையும் வந்து சாத்தியக்கூறே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த பிரபஞ்சத்தை கால்குலேட் பண்ணுறது மனுஷனால் முடியாத ஒரு காரியம். சூரியன் வந்து ஒரு சூரியன் தான் சொல்கிறோம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூரியனை நம்ம இன்னால் வரைக்கும் நட்சத்திரம் தான் கூப்பிட்ருக்கோம். அப்படி இருக்கிற இந்த நாலேஜ் லெவலில் வச்சுக்கிட்டு நம்மளால் கணிக்க முடியாது. நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம தனிமையாக இருக்கோம்னு சொல்லவே முடியாது. நான் பிரபஞ்சத்தில் என்ன வேணாலும் இருக்கும், ஆனால் இருக்கிறத நம்மளாக கூப்பிட்டோன்னா அதுதான் பெரிய தப்பு. ஏன் கூப்பிட்டோன்னா சொல்கிறேன்னா, இன்னும் வந்து பூமியிலிருந்து சில இடத்துல இருந்து ஸ்பேஸுக்கு சிக்னல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன் மூலியமாகவும் பிரபஞ்சத்தில் லைட் அவர்ஸை தாண்டி, அதாவது பெர் செகண்ட் லைட் ட்ராவலை தாண்டி, ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது உயிரினம் நம்ம டெக்னாலஜியை விட அதிகமாக வாழ்ந்துட்டு இருந்தால் அவங்களால அந்த சிக்னலை அப்சர்வ் பண்ணி ரிட்டர்ன் சிக்னல் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அதை நம்பி, அந்த ஒரு பேசிக்கை நம்பி, லைட் ஸ்பீடை விட அதிகமான ஒரு சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து பிரபஞ்சத்தில் இன்னும் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் சென்டிங்கும் ரிசீவபிள்க்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சென்டிங் மட்டுமே நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு, ரிசீவபிள்ஸ்க்கு அப்பப்போ ஏதாவது ஒரு சிக்னல்ஸ் கிடைக்குது. ஆனால் அந்த சிக்னல்ஸை ரீட் பண்ண முடியல நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி பேஸ் பண்ணி. ஸோ இது மூலியமா என்ன தெரியுதுன்னா, ஒரு வேளை பிரபஞ்சத்தில் நம்மளை தவிர்த்து வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட லாங்குவேஜஸோ இல்லைன்னா சிக்னல் கொடுக்குற அந்த மெத்தடோ நம்மளை விட 1000 மடங்கு அட்வான்ஸாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்ற ஒரு மாதிரியான கருத்தும் இருக்கு. எப்படி இந்த டெக்னாலஜி கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இந்த காலத்தில் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் வேந்து பார்க்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, லேப்டாப்ஸ் இருக்குது, அதுவும் டச் ஸ்க்ரீன் இருக்குது, பெரிய லெவலில் டிவிஸ் இருக்குது. இந்த மாதிரியான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இப்போதைக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் இது வளர்ந்த வேகம் பார்த்திங்கன்னா கடைசி 70-75 வருஷத்தில் மட்டும்தான். அப்போ இவ்வளோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்ததா இல்லை, மிலிட்ரியில் இருக்கிற டெக்னாலஜிஸ் மட்டும்தான் வளர்ந்துருக்கு. ஒரு காமன் சிட்டிசன்ஸ் கிட்ட எந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டும் இல்லை. டெக்னாலஜிக்கான டெவலப்மெண்ட் தேவையில்லாத இருந்த காலம் தான் 75 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்ல போகலாம். அதுக்கு முன்னாடியே ஏலியன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் குறிப்பாக இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே எகிப்தில் நடந்த அந்த பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லையும் ஏலியனோட சில விஷயங்கள் நம்மளால் கணிக்க முடியும். அதே மாதிரி சில இடத்துலலாம் ஏலியனோட குறிப்புகளோ ஏலியன் கொடுத்த ஐடியாஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஏலியன் நம்மளை விட டெக்னாலஜியில் 1000 மடங்கு அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த டெக்னாலஜி நம்மளால் ரிசீவ் பண்ணி அந்த கோடிங்கை டிகோடிங் பண்ண முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட, அதாவது இந்த வேர்ல்டில் இருக்கிற ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ் கிட்ட டெக்னாலஜிஸ் அவைலபிள் இல்லாமல் இன்னும் தள்ளாடிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். இது எந்த விதத்து வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கொடுத்த சிக்னலுக்கு அவங்க ரிட்டர்ன் நம்ம கிட்ட வராத வரைக்கும் இருக்கு. இந்த சிக்னல் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு அந்த சிக்னல் பார்த்து மூலமா ஏலியன்ஸ் யாராவது இதை டிரான்ஸ்மிஷன் வாங்கிக்கிட்டு அவங்க இங்கே டிராவல் பண்ணியிருந்தா இந்த மாதிரியான மோனோலித் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும்ன்றது சில குரூப் வந்து யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த சிக்னலில் ஏலியன்ஸ் யாராவது ஸ்பேஸில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு உயிரினம் வாழ்ந்து அந்த பாயிண்ட்டை அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தா அந்த சிக்னல் பேஸ் பண்ணி அந்த வேவை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஏலியன்ஸ் அவங்களோட அட்வான்ஸ் ஷிப்ஸை எடுத்துக்கிட்டு பூமியை நோக்கி அவங்க வரும்போதும் பூமியில் இருக்கிற விஷயங்களை ஆராய்ந்து பூமியில் இருக்கிற மனுஷங்களை மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி அதே மாதிரியான வாழ்க்கை இதுவை வந்து அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. வாழ்ந்து இங்கே இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க கிரகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கோ அவங்க கிரகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கோ அது எப்படின்றத காட்டுறதுக்கூட இந்த மாதிரியான மோனோலித் அமைஞ்சிருக்கலான்றது ஒரு வகையான ஒரு இமேஜினரி ஒரு கருத்துன்னு தான் சொல்ல முடியும். எதுவாக இருந்தாலும் ஏலியனை பற்றி எப்போவுமே ஒரு கற்பனை கதையாகவே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம உலக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏலியன் ஒருத்தவங்க இருக்கலாம், ஏலியன் ஒருத்தவங்க இல்லாமையும் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு நாள் நல்லா போச்சா, இன்னைக்கு நாள் நம்ம நல்லா வாழ்ந்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, நல்லா பேசணுமா, இது வரைக்குமே சந்தோஷப்பட்டு அவங்களோட வாழ்க்கையை அன்றன்ற வாழ்க்கைக்கு நல்லது செஞ்சுட்டு நல்லபடி அவங்க வந்து வாழ்ந்தாலே அவங்களுக்கு போதும். அப்படி தான் நம்ம உலகத்து மக்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த ஸ்பீச்சை முடிக்கிறேன். Please subscribe my channel and support my channel. Please don't forget to click the bell icon. Thank you for your support. Subscribe now and press the bell icon. Never miss an update.